வீடியோவில் நம்மளோட மிகப்பெரிய சவாலுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம். அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், முடி நல்லா திக்காக வளர்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முடியை நல்லா ஷைனிங்காக அண்ட் டேமேஜ் ஹேரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அச்சுப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் உள்ளவங்களும் முடி ஷைனிங்காக இல்லைன்னு கண்டிப்பாக இந்த கர்டோட முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணி பாருங்கள். நம்ம முடிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் அந்த முட்டையில் இருக்கிறதுனால நம்ம தலைமுடி நல்லா ஷைனிங் ஆகுதுன்றமா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமா உங்களோட ஹேர் ரொம்ப ஷைனிங்காக அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்கலாம். உங்களுடைய முடி ஷார்ட்டாக இருக்குது நல்லா லாங்காக வரலன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணி பாருங்கள். ஒரு பனானா விட கொஞ்சமாக முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை அவங்க ஒரு நல்ல பெரிய கோம் வழியாக உங்கள் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட முடியை 2 மடங்கு திக்னஸ் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி அது ஆலோவேரா தான். ஆலோவேரா விட நீங்கள் ஆட் பண்ணி அண்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களோட 2 மடங்கு கூந்தலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயிலோட 3 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் மில்க் அண்ட் ஆலோவேரா இந்த 3த்தையும் ஒரு பேக்குமே ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய முடி கொற்ற பிரச்சனையெல்லாம் ஸ்டாப் ஆகி 2 மடங்கு திக்னஸாக வளரும். இதே போல் ஆலோவேரா ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ட்ராப்ஸ்னாலும் ஓகே, ஒரு எசென்ஷியல் ட்ராப்ஸை ஆட் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் ஒரு கண்டிஷ்னர் மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் இப்படி செய்யணும், உங்களுடைய முடி நல்ல க்ரோத் ஆகுதா பார்க்கலாம். முடி நமக்கு அதிகமாக கொட்டுறதுக்கு காரணம் இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் நீம் பவுடர், சீகக்காய், ஆம்லா பவுடர், ஆலோவேரா இது 4 நீங்கள் ஒரு பேக் மாரி ரெடி பண்ணி நல்லா உங்களோட ஹேர் பேக் மாரி போட்டு போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க நல்லா ஒரு ஜெனியூனான ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையில் உள்ள டேண்ட்ரஃப்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரதை நீங்களும் பார்க்கலாம். கொரியன் கேர்ள்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ரொம்ப ஃபேமஸான பேக்னா இந்த ரைஸ் வாட்டர் ஹேர் பேக் தான். இந்த ரைஸ் வாட்டரை முதல் நாளே அரிசி நல்லா ஊற வச்சு அந்த வாட்டரை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மூலமாக நல்லா இல்லைனாலும் நம்ம கையாலே எடுத்து நம்மளோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கையால் நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஷாம்புனாலும் ஓகே நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் எப்போ தலை குளிக்க போனாலும் இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் வாட்டரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க போகிறதுனால உங்களுடைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் கண்டிப்பாக குறைஞ்சி ஹேர் ஃபால் இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். முடி கொட்டுறதுக்கு நிறைய இன்டிசன்ட் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளோட பாடி ஹீட் தான். நம்மளோட பாடி ஹீட் அதிகமாக அதிகம் முடி ரொம்பவே கொட்டும் தான். ஸோ நம்ம பாடி ஹீட்டை லெவலாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கிற வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம ஒரு கப் அளவுக்கு முதல் நாளே ஊற வச்சு எடுத்துகிட்டு காலையில் குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து நம்ம தலையை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 50 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாடிய பாடி கூலிங் ஆகுது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் ஃபால் ப்ராப்ளம் குறைஞ்சிருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க. இதே போல் பாடி ஹீட்டை குறைச்சி நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுற இந்த செம்பருத்தி இலை தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். செம்பருத்தி இலையை நம்ம பேஸ்ட் போல் அரைச்சி நல்ல ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணி பாருங்க. பாடி ஹீட் குறைஞ்சி ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணதை நீங்களே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.